ஹாய் எவ்ரிவன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா இல்லை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஃபேமஸான இப்போ கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்டவ்வில் சூடாக தண்ணி வச்சுக்கோங்க, அந்த பக்கம் எண்ணெய் சிம்மில் போட்டுக்கோங்க, ஒரு கார்னு, கொஞ்சம் கார்ன் பவுடர், கொஞ்சம் மைதா, அவ்வளோதான். இதுக்கு வந்து மெஷர் அப்படின்லாம் இல்லை, எல்லாமே நம்ம கையோட அளவு தான், கை அளவு தான். அதை தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீல் ஆஃப் பண்ணிக்கணும். நம்ம முதல் ஒரு ரோவை மட்டும் கத்தி வச்சு ஷெட் பண்ணிக்கோங்க கானை. அடுத்தது பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதை தட்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் கார்ன் பவுடர் போட்டுட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் கரகரனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த டெக்ஸ்சர். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கொதிச்சுட்ருக்கு. நான் சொன்னால 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணி முடிக்கலான்ட்டு அந்த ப்ராசஸ் தான். ஸோ ரெண்டு பக்கத்தில் அடுப்பில் ரெண்டு வச்சுட்டேன். வச்சுட்டு இதை நான் மணமணமணன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஷெட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். வேறு வரையாக ஷெட் பண்ணி முடிச்சாச்சு. இதை தூக்கி அப்படியே அதில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 டு 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொதி வரும் இல்லையா, அது நல்லா அந்த பாயில் ஆகி அது வரைக்கும் நம்ம வந்து விடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்துருச்சு, அவ்வளோதான். உடனே என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்துடணும். சூடான தண்ணியை எடுத்துட்டு நல்ல ஒரு வடிகட்டியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா கீழே விழாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பார்த்து கொஞ்சம் செதறோம், டப்பு டப்புன்னு கை மேலே கொட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடுற அந்த கார்ன் பவுடரும் மைதாவும் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூடாக இருந்தால் அதோட டெக்ஸ்சர் மாறும். கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக தான் நம்ம பச்சை தண்ணி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வச்சாச்சு. பட் ஆனால் மாய்ஸ்சர் இருக்கணும், லைட்டாக ஒரு மாய்ஸ்சர் இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணலாம். த சால் பவுல் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, லைட்டாக மாய்ஸ்சராக இருந்தால் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். தென் ஆட் 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன் பவுடர் போட்டுக்கோங்க. அதாவது நான் இந்த கணக்கு வந்து ஒரு கார்னுக்கு, ஒரு ஃபுல் கார்னுக்கு இந்த கணக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மைதா, தென் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அரிசி மாவு இருந்தால் ஒரு கைப்பிடி அரிசி மாவு போட்டுக்கோங்க. இஃப் இட் இஸ் நாட் தே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், கேரி ஆன் வித் திஸ். இதுவே நல்லா வரும் டேஸ்ட்டு பார்த்துங்க. போட்டு கலக்கி எடுத்தால் நல்லா, அது என்ன பண்ணோம்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் நம்ம கலக்கிக்கிட்டால் போதும். அதை விட ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் இதை நம்ம மசாலா இப்போ போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கானு, அதை போட்டுட்டு நல்லா பொறுக்கி விட்டுருங்க. நல்லா பொரியும், கருப்பெல்லாம் ஆகாது. இது 100% ஹோம் ரெசிபிங்க, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லைக் எந்த ஒரு அவ்வளோதான் பொறிச்சு எடுத்தாச்சு. எடுத்து பவுலுக்கு மாற்றிட்டோம். இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒயிட் சால்ட், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பிளாக் சால்ட், அப்புறம் ஆம்சூர் அப்படின்ட்டு கடையில் விற்பாங்க அந்த மாங்காய் தூள் லைக் அந்த பொடி, சூப்பராக இருக்கும் சாட் மசாலா மாதிரி. அப்படி ஆமச்சூர் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் இதோட சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர், பெப்பர் போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல ஸ்பைசஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு இது, பெப்பர் பவுடர். இதோட சேர்த்து வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, வர மிளகாத்தூள் நம்ம சொல்லுவோம், அது வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட சாதா மிளகாத்தூள், நம்ம மல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு நெய் கொஞ்சம் லைட்டாக ப்ளேட்டிங் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பட்டர் இருந்தால் பட்டனும் ஒரு ஸ்பூன் போட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அந்த வாசனை பிடிக்காதவங்களுக்கு வேண்டாம், இது ஆல்ரெடி ஃப்ரைடு தான், ஸோ அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும். பட் இது தவிர கொஞ்சம் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த பாருங்கள் கர கர கரகரன்னு எனக்கே சவுண்டு வருது, சவுண்டு உங்களால் கேட்க முடியுது, டக் 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 டக்னு. தட்ஸ் ஆல் கிறிஸ்பி கார்ன். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம ஒரு நல்ல பயங்கரமான
அங்கங்கே பாபிக்யூ அங்கங்கே போனால் தான் நம்ம கிடைக்கப்பட்டோம் நம்ம வீட்டில் இப்படின்றதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிக்கிற ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.